இன்னும் நாலு கிலோ வெயிட் இருக்கிற பூசணிக்காய் வாங்கிட்டு அது உள்ள வந்து ஒரு ஓட்ட போட்டு உள்ள குங்கும கொட்டிட்டு அதுல வந்து கரெக்டா 1 ரூபி 25 பைசா அதுக்குள்ள காயினை போட்டுட்டு மேல மூடிட்டு மேல ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ் பண்ணிட்டு மேல இருக்க கண்ணாண்டில இருந்து கீழ் வரைக்கும் 7 முறை நீங்க திருஷ்டி எடுத்துட்டு அதை எடுத்துக்கணுமே முச்சந்தில ஓரமா உடைக்கணும். அதை உடச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க டெபினெட் என்ன உங்களுக்கு வண்டி சவாரி கிடைச்சிட்டே இருக்கு. உங்களுக்கு வண்டி நிறுத்தவே முடியாது. ஒரு நாளைக்கு என்னன்னா 18 மணி நேரம் வரும். என்னடா வேலை, எப்பா பாரு போன் மேல போன் வந்துட்டு அவரு கூப்பிடுறாரு, நாகராஜ் கூப்பிடுறாரு, பாலாஜி கூப்பிடுறாரு, இவரு கூப்பிடுறாங்க, சரண்யா கூப்பிடுறாங்க, மாமி கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இந்திரா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணிட்டாங்க ரைட்டா. அதை மட்டும் நீங்க சொல்றதை மட்டும் செஞ்சு பாருங்க, பக்காவா இருக்கு உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மிஸ்டர் அப்துல். சார், நிறைய பேர் செவ்வாய் தோஷம் சொல்றாரு. இந்த செவ்வாய் தோஷம் பீப்புளுக்கு என்ன பண்ண உங்களுக்கு? செவ்வாய் தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட அந்த ரேடியேஷன் வந்து இவங்களுக்கு கரெக்டா வராது. விட்டு விட்டு கரண்ட் வந்து என்னன்னு கேட்டா பிளக்சுவேஷன் இருக்குல்ல, அதுதான் செவ்வாய் தோஷமே. செவ்வாயோட ரேடியேஷன் வந்து இவங்க உடம்புல கரெக்டா இல்லாம இருக்கும், அதுதான் பிரச்சனையே. அப்ப நம்ம செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க நிறைய சொல்லிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓடக்கூடிய அரிய நீர்ல ஓடக்கூடிய தண்ணீர்ல வந்து தேனை கொஞ்சம் அப்படி கலக்கிறது, தேனை கொஞ்சம் ஊத்துறது, அல்லது அதை நம்ம கையில வச்சுட்டு குங்குமத்தில அந்த ஓட தண்ணியில கரைக்கிறது, அப்படி இல்லை டெய்லியும் வந்து என்னன்னா புளிசாதம், எது புளிசாதம் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றது, இதெல்லாம் செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் குறைஞ்சிக்கும். யோசனை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ செவ்வாய் தோஷ இரோர் ஏன் மாடுபேக்கு அಂದ್ರೆ ಹರಿಯೋ ನದಿಲಿ ಜೇನುತುಪ್ಪ ಹಾಕೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕುಂಕುಮ ಇಟ್ಕೊಂಡು ಆ ಹರಿಯೋ ನೀರಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಕುಂಕುಮನ ಅದಕ್ಕೆ ಅದ್ದೋದು ಅಥವಾ ಯಾವ್ದಾದ್ರು ಹುಳಿ ಅನ್ನ ತಿನ್ನೋದು ಬಹಳ ಒಳ್ಳೇದು. ಅಪ್ಪಡಿ ಮುಡಿಲನ ಕೂಡ ಏನನ್ನ ಕೇಟಿನಾ ಸಕ್ಕರೆ ಒಂದು ಕೈಪಿಡಿ ಸಕ್ಕರೆ ಸವಾಯ ದೋಷ. ஆமா ஆமா, ஒரு கைப்பிடி சக்கரை எடுத்து நினைக்கணும்னா அப்படியே நம்ம தண்ணியில கரைக்கிறது. இப்ப ஒரு சிலர் வந்து என்ன முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, இல்ல வந்து கிறிஸ்டின் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் செவ்வாய் தோஷம் தெரியாது. அப்ப செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாவே பெண்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, இந்த கையில வந்து பேக் சைட்ல ஃபுல்லா முடி வளரும். ஒரு சிலர் இங்க இருக்கலாம் எடுத்துருவாங்க, ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேக் சைட்ல முடி இருக்கும், அவர்களுக்கு கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு சிலருக்குன்னா மீசை வரும், அப்ப கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கு. ஒரு சிலருக்கு கள்ளி முட்டர் அப்படியே கருகருன்னு இவ்வளவு தூரம் வரும், செவ்வாய் தோஷம் இருக்கு. ஒரு சிலருக்கு இப்படியே இப்படி தாடி வளர்ற மாதிரி இப்படியே வரும், கண்டிப்பா செவ்வாதோசம் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டெஃபினட்டா அவங்க என்னன்னு கேட்டா, 1 முஷ்டி சக்கரை எடுத்து, ஒரு கையளவு சக்கரை எடுத்து ஓடுற தண்ணில எங்க எங்க வேணாலும் என்னோட செவ்வாதோஷம் கொஞ்சம் குறையணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு கரெக்ட் ஆகும். எப்படி நம்ம வந்து கரண்ட் வந்து பிளக்சுவேஷன் இருக்கும் போது ஒரு கெப்பாசிட்டர் வைக்கிறோம், அல்லது வந்து ஒரு ஸ்டெபிலைசர் வைக்கிறோம், இந்த சக்கரை தான் என்னன்னு கேட்டா இவங்களுக்கு